அன்புடைய மாணவர்களே, இன்று நாம் பார்க்கக்கூடியது ஆயுத எழுத்து. ஆயுத எழுத்துனா என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு அறிமுக விளக்கம் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ இந்த ஆயுத எழுத்தை பாருங்களேன், சார்பெழுத்துக்களினுடைய வகைகளில் இரண்டாவதாக இருப்பது ஆயுத எழுத்து ஆகும். நம்ம போன வகுப்புகளில் சார்பெழுத்துக்களை பற்றி படிச்சிருக்கிறோம். அது தொல்காப்பியர் வந்து மூணு வகைன்னு சொல்லியிருக்கிறாரு, நன்னூலார் பத்து வகைன்னு சொல்லியிருக்கிறாரு. அதில் ஒவ்வொரு வகைகளை பூரா நம்ம வந்து விளக்கி பார்த்துக்கிட்டு வர்றோம். அந்த வகையில் இந்த ஆயுத எழுத்து சார்பெழுத்துக்களில் இரண்டாவது வகையாக உள்ளது. சார்பெழுத்துக்களினுடைய வகைகளில் இரண்டாவதாக இருப்பது ஆயுத எழுத்து ஆகும். நம்ம தமிழில் உள்ள மொத்த எழுத்துக்களினுடைய எண்ணிக்கையை தமிழ் நெடுங்கணக்கு என்று குறிப்பிடுவர். அதாவது உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, உயிர்மை எழுத்து 216, ஆயுத எழுத்து 1. ஆக மொத்தம் 247 எழுத்துக்கள் இருப்பதாக தமிழ் நெடுங்கணக்கில் குறிப்பிடப்படுகிறது. இப்போ இந்த ஆயுத எழுத்துக்கு என்று ஒரு எழுத்தை அடையாளப்படுத்தக்கூடிய வழக்கம் நம்ம தமிழினுடைய நெடுங்கணக்கில் இருக்கிறது. அந்த அளவுக்கு இதை முக்கியத்துவப்படுத்தியிருக்கிறாங்க. அடுத்து பாருங்களேன், ஆயுத எழுத்தை தொல்காப்பியரும் கூறுகின்றார், நன்னூலாரும் கூறுகின்றார். தொல்காப்பியர் வந்து ஆயுத எழுத்தை ரெண்டாவது இடத்துல கூறுறாரு, அதே மாதிரி நன்னூலாரும் ரெண்டாவது வகையாக சொல்லி காமிக்கிறார். இந்த ஆயுத எழுத்துடைய தனித்துவம் என்னன்னு சொல்லி பார்த்தா, உயிரெழுத்து மெய்யெழுத்து, உயிரெழுத்துக்களான ஆனாவிலிருந்து அவனுடைய, மெய்யெழுத்துக்களான இக்கிலிருந்து இன்னுடைய ஆகியவற்றுடன் சேராமல் தனித்து நிற்கக்கூடியதுனால இந்த எழுத்தை தனிநிலை எழுத்து என்றும் கூறுவர். தனிநிலை எழுத்து என்ற கூறுவர். மேலும் இந்த எழுத்திற்கு அடுப்பெழுத்து, புள்ளி எழுத்து என்றும் கூறுவர். இவ்வெழுத்தானது சொல்லிற்கு இடையில் வரும். எந்த ஒரு சொல்லாக இருந்தாலும் அந்த சொல்லுக்கினுடைய இடையில் இந்த எழுத்து வரும். இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா, எங்கு அப்படின்ட்டு இருக்கு, அக்ரிணை அப்படின்ட்டு இருக்கு, அஃது அப்படின்ட்டு இருக்கு, இஃது அப்படின்றது. இந்த மூணு புள்ளி வச்சிருக்கக்கூடிய எழுத்துக்களைத்தான் நம்ம ஆயுத எழுத்து என்று குறிப்பிடுகின்றோம். இதை பற்றி நம்ம விளக்கம் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ ஆயுத எழுத்து என்ன என்றால் என்ன அப்படின்னு ஒரு விளக்கம் கேட்டாங்கன்னா, இந்த ஒரு அறிமுகமான ஒரு